ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சர்க்கார் டிசீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன இப்போ லாஸ்ட் 1 வீக்காகவே போயிட்டுருக்கு. ஏஆர் முருகதாஸ் வந்து யாரோ ஒருத்தனோட ஸ்டோரியை வந்து எடுத்து பண்ணணும்னு, அவ்வளோ பெரிய டைரக்டர் வந்துட்டு அவர் ஏன் அடுத்தவன் ஸ்டோரி எடுத்து பண்ணணும்னு ஒரு இதே இல்லை. கேஸ் போடணும்னா எப்படி வேணால் கேஸ் போடலாமா அவங்க? லாஸ்ட் 1 மந்த்துக்கு பிஃபோரே வந்து சன் பிக்சர்ஸ் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸ் வரக்கூடாதுன்ட்டு எல்லாமே கிளியர் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி, இந்த வாரம் கரெக்டாக ரிலீஸ் ஆகும், எந்த ப்ராப்ளம் இருக்குது, அதே சன் பிக்சர்ஸ் வந்துச்சா. கடைசி 15 நாளுக்கு முன்னாடி வந்து இது என்னோடய ஸ்டோரி, நான் 2007 இந்த ஸ்டோரியை வந்து டிஸ்டர்ப் பண்ணி வச்சு அப்படி இப்படின்னு சீன் போட்டுக்கேன். 2007 டிஸ்டர்ப் பண்ணவே அப்போ எடுக்கிறதுக்கு என்ன வலிக்குதா உனக்கு? அதுவும் ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து எப்போயுமே பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த பிரச்சனையோட ஒரு பேஸ் பாயிண்ட் எடுத்து வச்சு தான் அவர் பண்ணுறதே ஆகும். ஸோ அதுவும் அவருக்கு இது வந்து நான் தான் அதை பண்ண முடியும், நீ எப்படி இந்த இதை பண்ணான்னு சொன்னால் எப்படி இருக்குது? ஒரு ஆற்றுல வந்து தண்ணி இருக்க தான் செய்யும், நானும் குடிக்க தான் வருவேன், நீயும் எடுக்க தான் வருவேன், அதுக்காண்டி இது என்னோட ஆறுன்னு சொல்ல முடியுமா யாராவது? இது வந்து சொல்கிற பார்த்தா அப்படி தான் இருக்குது. நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதாவது குலைக்கிறவங்க குழைச்சிட்டு தான் இருப்போம், அதுக்காண்டி நம்ம என்ன பயந்துகிட்டே இருக்க முடியுமா? நாய் குலைக்கணும்னு தள்ளியெல்லாம் போக முடியாது, அது கண்ணை கடிச்சு அவட்டை தான் பார்க்கணும். இப்போ நான் அவன்கிட்ட ஸ்டோரி எல்லாத்தையும் ரிலீவ் பண்ணேன்னா கண்டிப்பாக இதே மாதிரி 4-5 பேர் வருவானுங்க, இது என்னோடய டைட்டில், இது என்னோடய ஏஜென்ட்டு. ஸோ எல்லாருக்குமே நான் வந்து குனிஞ்சு கொடுத்து போகணும் அவசியம் கிடையாதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டு கத்திக்கு இதே இஷ்யூஸ் வந்துச்சு, அப்போயே நான் வந்து ஸ்ட்ராங்காக நின்னேன். இது என்னோடய ஸ்டோரின்னு வரும்போது நான் வந்து கேஸ் போட்டு 15 லட்சம் கேட்டவனுக்கு போதெல்லாம் நான் 20 லட்சம் ரூபா செலவு பண்ணி நான் வின் பண்ணேன். ஏன்னா இது என்னோடய ஸ்டோரிங்கிற என்னோடய தளபதி ஃபேன்ஸ் அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி வெறித்தனமான கொண்டாடுறதுக்கு அவரோட ஸ்டோரி மூலியும் அவர் மூலியும் அவருக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை விடாமல் அவர் வந்து கண்டிப்பாக அவர் ரூட்டில் போயிட்டுருக்காரு, கண்டிப்பாக வின் பண்ணணும். கண்டிப்பாக சொன்ன மாதிரி நவம்பர் 6 வந்து பணம் சிவரை ரிலீஸ் ஆகும் மட்டும் நான் கண்டிப்பாக நம்புகிறோம். தளபதி ஃபேன்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஸ்டாப் பண்ணாமல் டெய்லியும் அப்டேட் பண்ணி தான் இருக்காங்க. இது நமக்கான சர்க்கார் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும், நவம்பர் 6 பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். இந்த கொண்டாடிட்டுருக்காங்க. அதே மாதிரி சன் பிக்சர்ஸ் வந்து அவங்களோட ப்ரொமோஷன் மட்டும் இன்னும் ஸ்டாப் பண்ணாமல் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.